வணக்க வணக்கம் சுவாமி சார் வணக்கம் இந்தியாவுடைய பணக்கார பணக்காரசியம்ல அவரும் ஒருத்தவராச்சி சார் அவ் ஹரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு அவர் மனைவியோட சொத்து எவ்வளவு தெரியுமா ஐநூத்தி எழுவத்தொன்பது கோடி ஓ மனைவியோட சொத்து மட்டும் ஹெரிடேஜ் இந்தியால ஒன் த டாப் எம்என்சிஸ் சிஸ் அது சோலார்ல இருக்கு ஃபுட்ல இருக்கு புட்ராஜ் இருக்கு மில்க்ல இருக்கு டெய்ரி ப்ராடக்ட்ல இருக்கு அது இல்லாத கம்பெனியே கிடையாது ரெண்டாயிரம் கோடி சொத்து ஹெரிட்டேஜ் ரெண்டாயிரம் கோடி சொத்து ஆமா அந்த அம்மாக்கு மட்டும் ஐநூத்தி எழுவத்தொம்போது கோடி ப்ராஃபிட் சர்ஜ் ஆகிடுது ஸ்டாக் ஏறும் இருக்கும்போது எட்ரீஸ் விலை ஏறும் அந்த மாதிரி ஒரு இது என்னென்னா டூ தௌசண்ட் நைன்டீன் நைன்ட்டி எயிட் நைன்டி நைனில் அவருடைய இன்க் அவருடைய ஐடி க்ரோத்து உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தது பில்கேட்ஸ் மட்டும் இல்லை பில் கிளிண்டன் இருக்கமானார் பில் கிளின்டன் பாபு அப்படின்னு கூப்பிடுறது நான் பார்த்துருக்கேன் வாஷிங்டனில் கட்டி பிடிச்சிப்பார் பில் கிளின்டன் கேட்டா உனக்கு என்ன ஒன்று சரி நான் கொடுக்குறேன் எல்லா தொழிலாளையும் கூப்பிட்டுறாங்க ஹைதராபாடு கொடு ஒரு பில் கிளின்டன் ஒரு ரேப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் இந்தியாவில் நான் பார்த்ததே இல்லை அது சந்திரபாபு நாயுடு பில் கிளின்டன் ஒயிட் ஹவுஸில் சிறப்பு அழைப்பாளர் அழைக்கப்பட்டார் சந்திரபாபு நாயுடு ஒய்ஃபும் சிறப்பு அழைப்பாளர் புவனேஸ்வரியும் சந்திரபாபு நாயுடும் ஒயிட் ஹவுஸ் டின்னர் நான் பார்த்தேன் பிரைம் மினிஸ்டர் கூட இல்லை கிடையாது அந்த அளவுக்கு அமெரிக்காவோட நெருக்கமான அதனால அமெரிக்கன் ஏஜென்ட் டெரரிஸ்ட்லாம் கொலை பண்ண போதாங்க அமெரிக்காவோட நெருக்கமாக இருந்தார் பில் பதவியில் இல்லாத போது கூட சந்திரபாபு நாயுடு அமெரிக்காவதா போய் பார்த்துட்டு வருவார் அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார் அங்கே வந்து அதனால என்ன ஆச்சு ஹைடெக் சிட்டி ஜெனோம் வில்லேஜ் தொடங்கினார் ஜெனோம் வேலி நைன்டீன் நைன்டி எயிட் இது இந்தியாவில் யாரும் ஜெனோம் வேலி எதிர்பார்க்கவே இல்லை அவருடைய திறமைக்கு எடுப்பு காத்து என்னென்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் டேவோஸில் சந்திரபாபு நாயுடு இல்லாட் தோங்காது அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் பிரசிடென்ட் வேர் இஸ் பாபு அப்புறம் தான் தோங்க இதெல்லாம் ஒரு எந்த முதலமைச்சரும் பார்க்காத ஒரு வேடிக்கை அந்த ஆனால் அவர் பப்ளிசிட்டி மேன் ஷோ மேன் கிட்டத்தட்ட மோடி மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஈகோ ரொம்ப உண்டு அவர் யாராவது தப்பாக பேசினாலும் ஃபிரீக் போட்டுருவார் அந்த மாதிரி ஒரு ஆனால் முதல் சவுத் ஏஷியன் பாலிட்டிஷியன் டு பி ரெக்கக்னைஸ் பை டைம் மேகசின் இன் டூ தௌசண்ட் வேர்ல்ட் ஹி வாஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் செவன் ஒர்க்கிங் ஒண்டர்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு செவன் ஒர்க்கிங் ஒண்டர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு ஏழு உலக அதிசயங்களில் ஒருவராக

சந்திரபாபு நாயுடு முதலிடம் படுகிறார் சந்திரபாபு நாயுடு வரலாறு அதை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க அப்படியே கரண்ட்டுக்கு வரலாம் ஒரு கீ பாயிண்ட் அவர் தான் அவர் நினச்சா தான் இந்த கவர்மெண்ட்டையே ரன் பண்ண முடியும் அளவுக்கு பிஜேபி வந்து சந்திரபாபு நாயுடு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு எல்லா அரசியல்வாதி மாதிரி அவர் பயனை தயார் பண்ணி வச்சார் ஓகே அவருக்கு எழுபது எழுபத்தி மூணு வயசாகிடுச்சி நரலோகேஷ் நரலோகேஷ் அடுத்த டிடிபியோட தலைவர் அடுத்த ஆந்திரா முதலமைச்சர் எல்லாம் அவர் நம்ம உதயநிதி உதயநிதியோட கவுண்டர் பார்ட் அவரோட வளர்ச்சிக்கு இவர் நிர்மலா சீதாராமனுக்கு வேண்டி வச்சார் சந்திரபாபு நாயுடு நரா லோகேஷ் நிதியமைச்சர் கேட்கிறார் ரொம்ப டூ மச் டெல்லியில ஐ வான்ட் ஃபினான்ஸ் மோடி சொன்னாரா இன்க்கு ஐடி எடுத்துக்கோப்பா ஐடி கம்யூனிகேஷன் பையனை கூடு சின்ன பையன் நான் ட்ரெயின் பண்ணுறேன் நோ ஃபைனான்ஸ் தான் எனக்கு என் பையன் ஃபைனான்ஸ் தான் எடுத்துப்போம் இந்த பக்கம் நம்ம மல்டி குமார் வந்து டிஃபென்ஸ் கேட்குறாரு எங்கள் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் இல்லாமல் எப்படிங்க மோடியால் மந்திரிசபை அமைக்க முடியும் விளையாட்டா இருக்கா ஆள் ஆளுக்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அப்புறம் சொல்கிறாங்க சந்திரபாபு நாயுடு எனக்கு ஒன்று வேணா ஸ்பீக்கரை கொடுத்துருக்கேன்னு அவர் பார்லிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு ஸ்பீக்கர் அப்போ ஓம்பேர்ல வீட்டுக்கு காமிச்சிருக்கீங்களா எல்லோரும் வீட்டு காமிச்சா என்ன பண்ணுறது மோடி சொல்கிறாங்க டெப்டி ஸ்பீக்கர் நோ ஐ வாண்ட் ஸ்பீக்கர் அவர் சொன்னா ஏதாவது உனக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி கொடுக்குறேன் ஏன்னா ஆல்ரெடி சிராக் பாஸ்வான் ரயில்வேஸ் கேட்டார் எங்கள் அப்பா மாதிரி நான் ரயில்வே மந்திரி ஆகணும் எல்லாருக்கும் ஆசை இப்போ மோடியை போட்டு பார்க்குறாங்க எல்லாருக்கும் மோடி வாஜ்பாயை மாறுவாரா மோடி வாஜ்பாய் மோடி கூட்டணி தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் வேறு இல்லாமல் போச்சு மோடி பிரதமராக இருக்கணும் என்டிஏ இருக்கணும்னா கூட்டணி தர்மத்தை மதிக்கணும் ஆனால் அமித்ஷா சொல்கிறேன் நீ ஒழுங்க நான் பண்ணுறேன் இப்போ கூட்டணி பற்றி பேசுகிறா அமித்ஷா தான் மோடி பிக்சரில் இல்லை ஏன்னா அமித்ஷா இந்த அது கொஞ்சம் கில்லாடி இப்போ வாழைப்பழத்தை ஊசி ஏற்றுகிற மாதிரி ஏற்றுவார் அந்த கூட்டணி இழுத்துன்னு வர்றதுக்கு எல்லாம் அமித்ஷாவால் முடியும் அதனால் அவர் சீட்டுக்கே வேட்டி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ லோக்சபா ஸ்பீக்கர் கேட்குறது ஓம் பிர்லா அப்சர்ட் ஆகிட்டாரோ ஆனால் இதே நேரத்தில் மோடி வேறு டெக்னிக் போடுறார் உத்தவ் தாக்கரே இந்தி கூட்டணியோட முதல் மீட்டிங்கில் கலந்து கலை என்ன காரணம் லாஸ்ட் மீட்டிங்கில் சஞ்சய் ராவத் கலந்துக்கிட்ட சஞ்சய் ராவத் கலந்துடார் உத்தவ் தாக்கரே உள்ளே இழுக்க போகிறாங்க இழுத்து எப்படி இங்கே அதிமுகவை இணைச்சி வச்சாரோ ஓபிஎஸ் இபிஎஸ்சியும் ரெண்டு பக்கம் கை வச்சு அமித்ஷா பண்ணி விட்டாரோ மோடி பண்ணி விட்டாரோ அந்த மாதிரி சிவசேனாவும் ஒன்னா இணைக்க போறாங்க எனச்சு என்ன சிவசேனா ரெண்டு பேருக்கு தப்பு பயம் கிடைச்சி தானே அந்த கோவம் உத்தவ் தாக்கரே இருக்கு இருக்கு இப்போ உத்தவ் தாக்கரே என்டிஏ நோக்கி வராருன்னா கோவையில் கோவையில் இருந்தால் வருவாரா உத்தவ் தாக்கரே இன்ப ஃபியூச்சர் கிடையாது காங்கிரஸ் நம்பி பிரயோஜனம் இல்லை அவர் தெரிஞ்சு போச்சு அங்கே போறது இல்லை அவர் அவர் அரசியல் பண்ணும்னா பாஜக தெய்வ அரசியல் பண்ணலாம் சார் அவருடைய அரசியற்கில் மகாராஷ்டிரா சார் மகாராஷ்டிரா வந்து என்சிபி சரத்பவாரும் அதே போல் சிவசேனாவும் ஒரு பெரிய அளவில் எம்எல்ஏ பெரிய அளவில் எம்பிக்களை வாங்கிட்டாங்க அதே மையமாக வச்சு வரப்போகிற நான் அசம்பிளி எலக்ஷனையும் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த என்ன ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அவருக்கு எதிரி சரத்பவரும் காங்கிரஸ் தான் அது ஞாபகம் வச்சுங்க உத்தவ் தாக்கரே எதிரி சரத்பவரும் காங்கிரஸ் தான் அங்கே கூட்டணி கணக்கு வேற மாதிரி அங்கே வந்து அங்கே மகாராஷ்டிரா மண்ணின் மைந்தர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட ரத் பவாருக்கு தான் அங்கே வேல்யூ ஜாஸ்தி இப்போ சொல்றேன் காங்கிரஸ் ஒன்றும் இல்லை மகாராஷ்ட்ராவில காங்கிரஸ் ஒய்பி சவான் இல்லை பெரிய பெரிய தலைவர் எல்லாம் நாங்கள்லாம் போச்சு இப்போ மகாராஷ்டிராவில பெரிய தலைவர் ஷரத் தான் ஏன்னா சுகர் லாபி வச்சிருக்கார் ஒரு பத்து மாவட்டங்களில் அவர் தான் ராஜா சுகர் லாபி முழுக்க அவருக்கு அவர் கையில இருக்கு அதனால ஷரத் பவார் தான் உத்தவ் தாக்கரே எதிரியாக வருவார் தெரிஞ்சு மோடி சந்தம் அடைஞ்சிட்டார் ஸோ உத்தவ் தாக்கரேக்கு உள்ளே வந்த மூலமாக ரெண்டு சிவசேனா ஒன்றா சேர்ந்துடும் இப்போது பாபுவை பொறுத்த வரைக்கும் பாபுவை வந்து ஆப்ஷனில் வைக்க முடியாது உத்தவ் தாக்கரே வந்தால் கூட மெஜாரிட்டி வேணும் ஆனால் உத்தவ் தாக்கரே உள்ளே வர்றது வழியாக பேலன்ஸ் பண்ணுவார் மோடி இவர் ஈவர் பேலன்ஸ் பிட்வீன் உத்தவ் தாக்கரே அண்டு சந்திரபாபு நாயுடு அந்த பேலண்டில் கொண்டு போயிட்டாருன்னா ஏன்னா உள்ளே ஒரு அடிஷ்னல் ஆள் வந்தோன்னா இப்போ இப்போ இருக்கிற மூணு கீ பிளேயர் சந்திரபாபு நாயுடு குமார் ஹிச் பாஸ்வான் மூணு பேர் தான் இப்போது கீ பிளேயர் நாலாவது கீ பிளேயராக மோடி உள்ளே இறக்க போகிறது உத்தவ் தாக்கரே அப்போ ஆகும் களமே மாறும் இந்த மூணு கொஞ்சம் பயப்படும் அந்த இனி பேருலாம் சொல்லிட்டாங்களே எங்களுக்கு மந்திரி பதிவெலாம் வேணாங்க நீங்கள் ஒழுங்காக ஆட்சி பண்ணுங்க போதும் நீங்கள் மந்திரி பதிவாக வேண்டாம் நாங்கள் எல்லாம் டிமாண்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு ஸோ மோடி போடுற கணக்கு ஒன்று சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் போடுற கணக்கு ஒன்று இது எந்த கணக்கு ஜெயிக்க போகுதுன்னு ரெண்டு மூணு நாள் தெரிஞ்சிடும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு வரலாற்றோடு சேர்த்து சமகால அரசியலை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசுகிறேன் நன்றி சுவாமி சார் நன்றி தேங்க்யூ